டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லிமிட்டிங் ரியேஜன்ஸ், வினை கட்டுப்பாட்டு காரணி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், CH4 ப்ளஸ் 2O2 கிவ்ஸ் CO2 ப்ளஸ் 2H2O. அது ஒரு மோல் மீத்தேன் எடுத்து ரெண்டு மோல் ஆக்சிஜனில் கம்பஸ்ட் பண்ணும்போது எதை கொடுக்குது, ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடையும் ரெண்டு மோல் வாட்டரையும் கொடுத்துருக்கு. ஒரு மோல் மீத்தேனானது இரண்டு மோல் ஆக்சிஜனில் எரிந்து ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடையும் ரெண்டு மோல் நீரையும் தருகிறது. சரி, இது எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கியோமெட்ரிக். அதாவது ஒரு மோல் மீத்தேன் ரெண்டு மோல் ஓட்டுன்னு ஈக்குவேஷன் படி இருக்குது. நம்ம எடுத்துருக்க என்ன, இது ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோல் மீத்தேனு ரெண்டு மோல் ஆக்சிஜனை எடுத்துருக்கிறேன். ஈக்குவேஷன் படி ஒன் மோல் மீத்தேன் டூ மோல் ஆக்சிஜன். நம்ம என்ன எடுத்துருக்குறோம், ஒரு மோல் மீத்தேனு ரெண்டு மோல் ஆக்சிஜனும் எடுத்துட்டோம். அப்போ கரெக்டாக ஸ்டாக்கியோமெட்ரியில் என்ன சொல்லுதோ அதுபடி எடுத்துருக்குறோம். அப்படி எடுத்திருந்தோம்னா தி என்டையர் ரியாக்டன்ஸ் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட். நம்ம எடுத்துக்கிட்ட வினைப்படு பொருள் எல்லாமே எதா மாறிடும்னா வினை விளைபொருளாக மாறிவிடும். இப்போ ஆல் தி மீத்தேன் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். நம்ம எடுத்துக்கிட்ட மீத்தேன்லாம் கார்பன் டை ஆக்சைடாக வாட்டராக மாறிடும். சரி, அப்போ என்ன தெரியுது, ஒரு மோல் மீத்தேனுக்கு ரெண்டு மோல் ஆக்சிஜன் இருந்தால் இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி தெரியுது. அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், CH4 ப்ளஸ் 2O2 கிவ் CO2 ப்ளஸ் 2H2O. இந்த ஈக்குவேஷனில் ஒரு மோல் மீத்தேனுக்கு எத்தனை மோல் ஆக்சிஜன் தேவைப்படுது, ரெண்டு மோல் ஆக்சிஜன் தேவைப்படுது. நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு மோல் தான் ஆக்சிஜன் எடுத்துருக்கிறேன். அப்போ இந்த ரியாக்ஷன் ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா ஒரு மோல் மீத்தேன் வந்து கம்பஸ்ட் ஆகிறதுக்கு, ஒரு மோல் மீத்தேன் எரிவதற்கு எவ்வளோ தேவைப்படுது, ரெண்டு மோல் ஆக்சிஜன் தேவைப்படும் போது நான் எவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன், ஒரு மோல் ஆக்சிஜன் தான் எடுத்துருக்கிறேன். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகாதுனா கம்ப்ளீட் ஆகாது. ஆல் த ரியாக்டன்ஸ் வில் நாட் பி கன்வெர்ட்டட் இன் டு ப்ராடக்ட்ஸ். அனைத்து வினைப்படு பொருள்களும் வினை விளை பொருளாக மாறப்போவது இல்லை. அப்போது இந்த ரியாக்ஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, நிறைவடையாமல் இருக்குன்னா எதனால் அது நிறைவடையாமல் தடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேனா ஆக்சிஜனான்னு பார்க்கணும். எது இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுச்சு, ஆக்சிஜன் தான் ஸ்டாப் பண்ணுச்சு. ஏன் ஸ்டாப் பண்ணுச்சு, அது தீர்ந்து போச்சு. மீத்தேன் வந்து இருக்குது, ஒரு மோல் மீத்தேன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மோல் ஆக்சிஜன் வேணும், ஆனால் ஒரு மோல் ஆக்சிஜன் தான் எடுத்துருக்குறோம். அப்போ ஆக்சிஜன் இல்லாதனால அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டனால தீர்ந்து போனனால இந்த ரியாக்ஷன் வந்து என்ன செஞ்சிடும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ எடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ரியாக்டன்ட், ரெண்டு வினைப்படு பொருள் எது, மீத்தேனும் ஆக்சிஜன். ரெண்டு வினைப்படு பொருள் மீத்தேன் அண்ட் ஆக்சிஜன் ஆகுது ரியாக்டன்ஸ். இந்த ரெண்டு ரியாக்டன்ஸில் எந்த ரியாக்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஆகுதோ, எது முதலில் வினை புரிந்து முடித்து விடுகிறதோ அல்லது தீர்ந்து போதோ, அதுதான் இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்தராக நடக்காமல் ப்ரொசீட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணும். அதை என்ன சொல்லணும்னா கட்டுப்படுத்தும் வினை கட்டுப்பாட்டு காரணின்னு சொல்கிறோம், லிமிட்டிங் ரியேஜன் சொல்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் CO2 ப்ளஸ் H2O. ஓ2 ஒரு மோல் எடுத்தோம்னா ஓ2 வந்து தீந்து போனதுனால எக்ஸாஸ்ட் ஆகிட்டனால ரியாக்ஷன் நடக்கலை. அதில் இப்போ இதில் என்ன சொல்கிறோம்னா இந்த கட்டுப்படுத்தும் காரணி லிமிட்டிங் ரியேஜன் வந்து ஓ2வாக இருக்கும். இப்போ கன்சாலிடேட் பண்ணிடலாம். ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் பேசிஸில், அதாவது அந்த வேதிவினைக்குறு வீதம் படி கரெக்டாக எடுத்திருந்தோம்னா அனைத்து வினைப்படு பொருட்களும் வினைவிளை பொருளாக மாறிவிடும். வினைப்படு பொருள்கள் வேதிவினைக்குறு அளவில் உள்ளன. இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் பாருங்கள், 1, 2 நான் எவ்வளோ மோல் எடுத்திருக்கிறேன், ஒன் மோல் மீத்தேன் ரெண்டு மோல் ஆக்சிஜன் எடுத்திருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னா வேதிவினைக்குறு அளவில் இருக்கிறது. எனவே வினைப்படு பொருள் முழுவதும் வினைவிளை பொருளாக மாறும். ரியாக்டன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ். ஒன் மோல் மீத்தேன் ரெண்டு மோல் ஆக்சிஜனுங்கிறது ஈக்குவேஷன் சொல்லுது. ஈக்குவேஷன் சொன்னபடி நான் எடுத்துக்கிட்டேன், அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நான் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆல் தி ரியாக்டன்ஸ் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ். அடுத்த கேஸ் என்ன எடுத்துருக்குறோம், ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ என்ன சொல்லுது, ஒரு மோல் மீத்தேனுக்கு ரெண்டு மோல் ஆக்சிஜன் வேணுங்கிறது ஈக்குவேஷன் சொல்லுது. ஆனால் நான் என்ன எடுத்துருக்கிறேன், ஒரு மோல் மீத்தேன் ஒரு மோல் ஆக்சிஜன் தான் எடுத்துருக்கேன். அப்போ இது எப்படி இல்லை, இந்த ரியாக்ஷனில் வேதி வினைக்குறு அளவில் வினைப்படு பொருள்கள் இல்லை, இந்த வி பாப்போங்கிற வினைப்படு பொருள்கள் இல்லை. ரியாக்டன்ஸ் ஆர் நாட் டேக்கன் இன் ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ். அப்படி இல்லை, அப்போ அப்படி இருக்கும்போது எது தீர்ந்து போயிடுது, ஓ2 வில் பி எக்ஸாஸ்டட் ஃபஸ்ட். முதல்ல எது தீர்ந்து போயிடுது, ஆக்சிஜன் வந்து தீர்ந்து போயிடுது. ஓ2 வில் பி எக்ஸாஸ்டட் ஃபஸ்ட். ஓ2 முழுவதும் வினை புரிந்து முடித்துவிடும். அப்போது இந்த ரியாக்ஷனை பொறுத்துள்ள எது வினை கட்டுப்படுத்தும் காரணம்னா ஓ2 தான் வினை கட்டுப்படுத்தும் காரணம். லிமிட்டிங் ரியேஜன் வில் பி ஓ2. அப்போ எது ரியாக்ட் பண்ணாக மீதம் இருக்கும், மீத்தேன் வந்து ரியாக்ட் பண்ணாமல் மீதம் இருக்கும். அதை என்ன சொல்கிறோம்னா மிகுதியான வினைப்பொருள், எக்ஸஸ் ரியேஜன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிளாக, வீட்டில் சாதம் வைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், ஏதோ ஒன்று தீர்ந்து போச்சுன்னு வச்சாங்களேன், குழம்பு தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட முடியாது இல்லையா. அப்போ இதில் வந்து கட்டுப்படுத்தும் காரணம் எதுனா குழம்பு. எது மீதம் இருக்குது, சாதம். அதே மாதிரி தான் இங்கே மீத்தேன் ஓட்டு ரெண்டு இருந்துச்சு, எது தீர்ந்து போயிடுச்சு, ஓட்டு தீர்ந்து போயிடுச்சு, அதனால் லிமிட்டிங் ரியேஜன். எது மீதம் இருக்குது, மீத்தேன், அது வந்து எக்ஸஸ் ரியேஜன்.
சாதம் மீந்து போச்சுன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி எது ரியாக்ட் பண்ணால் மீதம் இருக்குது, மீத்தேன் வந்து ரியாக்ட் பண்ணால் மீதமாக இருக்கிறனால எக்ஸஸ் ரியேஜன்ட் மிகுதியான வினைப்பொருள். எது தீந்து போச்சு, ஆக்சிஜன் தீந்து போச்சு, அதனால் என்ன சொல்கிறோம், அது வந்து லிமிட்டிங் ரியேஜன்ட், வினை கட்டுப்படுத்தும் காரணம். அதனால் ஒரு வினை நடக்கும்போது எது இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோவில் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அந்த விகிதப்படி கரெக்டாக வேதிவினைக்கு ஒரு விகிதம் படி கரெக்டாக எடுத்துட்டோம்னா ரெண்டுமே தீந்துவோம் ஒரே சமயத்தில், மீத்தேனும் தீந்துடும் ஆக்சிஜனும் தீந்துடும், எல்லா ரியாக்டனும் ப்ராடக்டாக மாறிடும். அப்படி இல்லாமல் அந்த ரேஷியோவில் எடுக்கலைன்னா ஏதாவது ஒன்று முதல்ல தீர்ந்து போயிடும், எது ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடும், எது எக்ஸாஸ்ட் ஆகுதோ அதை என்ன சொல்கிறோம்னா வினை கட்டுப்படுத்தும் காரணம், லிமிட்டிங் ரியேஜன் சொல்கிறோம். ஸோ இப்போ டெஃபினேஷன் வந்து பார்க்க போகிறோம். வென் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் வித் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ், வென் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் வித் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். இப்போ புரியும் நினைக்கிறேன். இப்போ மீத்தேனையும் ஓட்டோன் எப்படி எடுக்கல, ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ படி எடுக்கல, அந்த குவான்டிட்டி படி எடுக்கல. இந்த ப்ராடக்ட் ஈல்டு வில் பி டிட்டர்மைன்டு பை தி ரியாக்டன்ட் தட் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் லிமிட்டிங் ரியேஜன். எது வந்து முழுசாக தீர்ந்து போதோ அதுதான் டிசைட் பண்ணால் தான் என்ன சொல்கிறோம், லிமிட்டிங் ரியேஜன் சொல்கிறோம். வேதிவினைக்கூறு அடிப்படையில் வினைபடு பொருள்கள் இல்லாத போது மீத்தேனையும் ஆக்சிஜன் எப்படி எடுத்துக்கல, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கல, அந்த குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கலாத போது வினை விளை பொருள்கள் உருவாதல் எந்த வினைப்படு பொருள் முதலில் வினை பிரிந்து முடிக்கிறதோ அதை பொறுத்து அமையும். இது வந்து வினை கட்டுப்படுத்தும் காரணம். நம்ம எக்ஸாம்பிளில் எது வினை கட்டுப்படுத்தும் காரணி, ஓட்டு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எது முதல்ல ரியாக்ட் பண்ண முடிக்கிறதோ அதுதான் வந்து வினை கட்டுப்படுத்தும் காரணி அப்படிங்கிறத, லிமிட்டிங் ஃபேக்டர், லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற போகிறோம். 2x + 3y = 4l + m. இது நம்ம உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எவால்வேட்டிவ் செல்ஃப் தன் மதிப்பீடு கணக்கு. அப்போ என்ன எடுத்துருக்குறோம், 2x + 3y = 4l + m இது எடுத்துருக்குறோம். இதில் வந்து எக்ஸ் வந்து 8 மோலும் ஒய் வந்து 15 மோலும் எடுத்துருக்குறாங்க. எக்ஸ் 8 மோல், ஒய் வந்து 15 மோல். அந்த டேபிளாக கலனாக போடணும் அவசியம் கிடையாது. அப்படி ஜஸ்ட்டு ரேஷியோ பாருங்கள். இப்போ எக்ஸும் ஒய்யும் எந்த ரேஷியோவில் இருக்குது, எக்ஸ் வந்து 2னா ஒய் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. எக்ஸ் வந்து ஈக்குவேஷன் படி பாருங்கள், எக்ஸ் எவ்வளோ இருக்குது, 2, ஒய் எவ்வளோ இருக்குது, 3. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேஷியோ எழுத போகிறோம். எக்ஸ் ஒய் எழுதும்போது எந்த ரேஷியோவில் வந்துருச்சு பாருங்கள், எந்த ரேஷியோவில் வந்திருக்கு, 2, 3 அப்படிங்கிற வந்து 2, 3 அப்படி ரெண்டையும் வந்து 2 மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்கள், 2 by 2 வந்துடும் 1 வந்துடும், 3 by 2 வந்து 1.5 வந்துடும். அப்போ எக்ஸ் வந்து ஒரு பங்கு ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஒய் வந்து எத்தனை பங்கு ரியாக்ட் பண்ணும், 1.5 ரியாக்ட், 1.5 times வந்து ரியாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு எக்ஸ் வந்து 4 மோல் எடுத்தோன்னா 4 பாதி எவ்வளோ, 0.5 எவ்வளவு, 2, அப்போ அது 6 மோல். இல்லைன்னா அப்படி வச்சுக்கோங்க, 1 × 2 இது 1, அது 1.5. எக்ஸ் ஒரு பங்குனா ஒய் எவ்வளோ பங்கு, 1.5. இப்போ எக்ஸ் 4 பங்குனா 4 × 1.5 எவ்வளவு, 6 வரும். அப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 8 மோலுக்கு வந்து 15 மோல் எடு, 8 மோல் எக்ஸும் 15 மோல் ஒய்யும் எடுத்துருக்குறோம். இப்போ எக்ஸுடைய மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு, 8. இதோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒய் எவ்வளோ போதும், 12 போதும். எப்படி கண்டுபிடிச்சேன், 8 × 1.5 மல்டிப்ளை பண்ணுங்கள், 8 × 1.5 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 12 வரும். அப்போ 8 மோல் எக்ஸோடு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒய் எவ்வளோ மோல் போதும், 12 மோல் போதும். ஆனால் எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள், 15 மோல் எடுத்துருக்குறோம். அப்போ இது வந்து எக்ஸஸாகவே இருக்குது, 12 மோல் எடுக்கிறது போல் எவ்வளோ இருக்குது, 15 மோல் எடுத்துருக்கு, இது எக்ஸஸாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோ மோல் இருக்குது, 8 இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு தீர்ந்து போகும், இது மீதம் இருக்குது, இது தீந்து போகுது. அப்போ எது டிசைட் பண்ணும், இந்த 8 மோல் தான் டிசைட் பண்ணும். எது 8 மோல், எக்ஸை தான் 8 மோல் எடுத்துருக்கணும். அப்போது இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் லிமிட்டிங் ரியேஜன்ட் கட்டுப்படுத்தும் காரணம் எவ்வளோன்னா எக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். எது எக்ஸஸாக இருக்கும், மீதம் உள்ளது எதாக இருக்கும், ஒய்யா வந்து இருக்கும். சரி, ரைட். அடுத்தது எவ்வளோ எல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவேஷனில் பாருங்கள், 2x + 3y = 4l + m. இப்போ வந்து எக்ஸ் வந்து 2 மோல் எடுத்தால் எல் எவ்வளோ இருக்குது, 4 மோல் கிடச்சிருக்கு. அப்போ இந்த கொடுத்துருமா, எக்ஸ் வந்து 2x னா இங்கே என்ன இருக்குது, 4l. இப்போ ரெண்டு எந்த ரேஷியோவில் இருக்குது, 1:2. இது 2 மோல் எடுத்தால் எத்தனை மோல் கிடைக்குது, 4 மோல் கிடைக்குது. அப்போ x = l வந்து எவ்வளோ, 1:2. இப்போ எக்ஸ் எத்தனை மோல் ரியாக்ட் பண்ணியிருக்கு, 8 மோல் ரியாக்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸும் எக்ஸும் எல் எத்தனை எந்த மோ ரேஷியோவில் இருக்குது சொல்லிருக்கும், 1:2. இது 1னா இது 2 இருக்கும், இது 2னா அது 4 இருக்கும், இது 3னா அது 6 இருக்கும். அப்போ இது 8னா எவ்வளோ இருக்கும், 16 இருக்கும். அப்போ ஒய் எத்தனை மோல் கிடச்சிருக்குன்னா 16 மோல் வந்து கிடச்சிருக்கும். சரி, அடுத்து வந்து எம் பார்க்கலாம், எம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எம் அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், 2x + 3y = 4l + m. எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா
எம் என்ன இருக்குது? ஒன்றா இருக்குது. அப்போ இதில் பாதி தான் எவ்வளோ இருக்குது? எம் இருக்குது. அப்போ எக்ஸிஸ்ட் எல், சாரி எக்ஸிஸ்ட் எம் எவ்வளோ இருக்கும்? ஒன்று. இதில் பாதி எவ்வளோ? 0.5. இப்போ இது எவ்வளோ எடுத்துக்கிட்டமோ அதில் பாதி தான் ஏதோ எவ்வளோ கிடைக்கும்னா எம் கிடைக்கும். இப்போ எக்ஸ் எத்தனை மோல் ரியாக்ட் பண்ணியிருக்கு? 8 மோல் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதில் பாதி எவ்வளவு? 4 மோல். அப்போ ஒய் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும்னா 4 மோல் வந்து கிடச்சிருக்கும். சார் ஒய் இல்லை, எம். எக்ஸ் வந்து 8 மோல் எடுத்தோம்னா எம் வந்து ஏன்னா இதில் பாதிங்கிறனால 4 மோல் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் எதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்னா இந்த ரேஷியோ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொன்னோம், எக்ஸும் 4L பாருங்கள் இது எந்த ரேஷியோவில் இருக்குது? 1:2. இப்போ எக்ஸ் வந்து 8 மோல்னால் அப்போ ஒய் எவ்வளோ கிடச்சிருக்கும்? சாரி ஒய்ங்கிற ஒய் இல்லை, எல். எல் எவ்வளோ மோல் கிடச்சிருக்கும்? 16 மோல் கிடச்சிருக்கும். அதே மாதிரி எக்ஸிஸ்ட் எம் பாருங்கள், இது ஒன்றுனா இது என்ன இருக்கும்? 0.5. எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? 2x + 3y கிவ்ஸ் 4L + m. எக்ஸ் வந்து 2னா எம் 1 தான் இருக்குது. அப்போ அதில் பாதி தான் இருக்குது. அப்போ 0.5. இப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ ரியாக்ட் பண்ணிச்சு? 8 மோல். அதில் பாதி எவ்வளோ? 4. அப்போ வந்து எம் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 4 மோல் கிடச்சிருக்கும். இட் இஸ் நாட் ஒய், இது வந்து எம். அது மாதிரி இங்கே வந்து இது எல். அடுத்தது இப்போ ப்ராடக்ட்ஸ் ஃபைனலாக ஆன்சர் எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கோம்? எல் வந்து 16 மோல் கிடச்சிருக்கும், எம் வந்து 4 மோல் கிடச்சிருக்கும். ரிமைனிங் எவ்வளவு? ஒய் வந்து 15 மோல் எடுத்துருக்குறோம். ஆனால் எவ்வளோ மோல் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு? 12 மோல் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எது சமமாக இருக்குன்னா 3க்கு வந்து சமமாக இருக்கும். சரி, அடுத்தது அமோனியா எடுத்துருக்குறோம். 2 மோல் ஆஃப் அமோனியா ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் NH2CO2னா அது வந்து யூரியா, யூரியா ப்ளஸ் வாட்டர். அப்போ அமோனியா வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது எதை கொடுத்துருக்கோம்? யூரியா ப்ளஸ் வாட்டர் வந்து கொடுத்துருக்கு. அமோனியா வந்து எவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்னா 646 கிராம் எடுத்துருக்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து 1.144 கிராம் எடுத்துருக்குறாங்க. இப்போது இதில் எது வந்து லிமிட்டிங் ரியேஜன்ட், லிமிட்டிங் ஃபேக்டர், வினை கட்டுப்படுத்தும் காரணி எதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அமோனியா எத்தனை கிராம் எடுத்துருக்கோம்? 646 கிராம் எடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை மோலார் மாஸ், நிறை பை மோலார் நிறை. அமோனியாக்கு மோலார் நிறை எவ்வளவு? 17. அப்போ 646-ஐ 17 டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 38 மோல் வருது. ஓகே, இப்போ எது கண்டுபிடிச்சாச்சு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா கண்டுபிடிச்சாச்சு. அமோனியாவினுடைய மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடித்து விட்டோம். அடுத்து என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எடுத்துருக்காங்க பாருங்கள்? 1.144 கிலோகிராம். கிலோகிராமை கிராமாக மாற்றிக்கிறோம், ஏன்னா மோலார் மாஸ் நம்ம வேலை சொல்கிறோம், கிராமில் சொல்கிறோம். அதனால் இதை கிலோகிராமை கிராமாக மாற்றிட்டோம். கார்பன் டை ஆக்சைடு மோலார் மாஸ் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம், அவ்வளோ 44. இதை நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பண்ணி பார்த்தா நான் வந்து 26. இப்போ இது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? இது 38. இது எவ்வளோ இருக்குது? 26. இப்போது ரேஷியோ பார்த்துடலாமா? அமோனியா எத்தனை மோல் இருக்குது? 2 மோல் இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது 1 மோல் இருக்குது. அப்போ இதில் பாதி தான் இது இருக்குது. இப்போ அமோனியா கார்பன் டை ஆக்சைடு ரெண்டு எந்த ரேஷியோ இருக்குது? இது இது ரெண்டுனா இது 1. அப்போ இது 1னா இது எவ்வளோ? இதில் பாதி. அப்போ 1:0.5. இப்போது எவ்வளோ மோல் அமோனியா இருக்குது? 38 மோல் அமோனியா இருக்குது. இப்போ 38 மோல் அமோனியானா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ தேவைப்படும்? 0.5. அதான் இதில் பாதி போதும். இதில் பாதி எவ்வளோ? 19 மோல் போதும். ஆனால் நமக்கு எவ்வளோ எடுத்துருக்க மாதிரி எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள்? 26 மோல் எடுத்து இருக்குது. ஆனால் எவ்வளோ போதும்? 19 மோல் போதும். அப்போ எது மீதம் இருக்கும்? அமோனியா வந்து மீதம் இருக்கும், சாரி கார்பன் டை ஆக்சைடு வந்து மீதம் இருக்கும். எவ்வளோ மோல் மீதம் இருக்கும்? CO2 ரிமைனிங் ஈக்குவல் டு எவ்வளோ மோல் நம்ம எடுத்துருக்கிறாங்க? 26. எவ்வளோ மோல் தேவைப்படுது? 19. எப்படி கண்டுபிடிச்சோம்? அமோனியானோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அளவு 38. 2 மோல் அமோனியாவுக்கு 1 மோல் CO2 போதும். அப்போ இது ரெண்டாவது டிவைட் பண்ணுங்கள். இது 1, இது நாள் 0.5. அப்போ ரெண்டு எந்த ரேஷியோவில் இருக்கும்? 1:0.5 ரேஷியோவில் இருக்கும். இது 1 மோல்னால் இதில் பாதி இவ்வளவு 0.5. அப்போ இது 38 மோல்னால் இதில் பாதி இவ்வளவு 19. இப்போ 19 மோல் கார்பன் டை ஆக்சைடு போதும். ஆனால் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது நம்மகிட்ட? 26 மோல் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அப்போ மீதம் ரிமைனிங் அவ்வளோ 26-19 ஈக்குவல் டு 7 மோல் கார்பன் டை ஆக்சைடு மீதம் இருக்குது. அப்போ இது மீதம் இருக்குதுன்னா அப்போ எது தீர்ந்து போயிருக்கும்? அமோனியா தான் தீர்ந்து போயிருக்கும். அப்போ இதில் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர், வினை கட்டுப்படுத்தும் காரணம் வந்து என்ன இருக்கும்னா அமோனியாவாக இருக்கும். சரி, அடுத்தது இதில் இப்போ 38, இது 19, எந்த ரேஷியோ போட்டிருக்கோம்? யூரியா வந்து அடுத்து யூரியா எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். அந்த அதை சொல்லணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், NH3 யூரியா வந்து ரேஷியோவில் இருக்குது. 2 மோல் அமோனியா இருக்கும்போது 1 மோல் யூரியா தான் கிடச்சிருக்கு. அப்போ அமோனியா யூரியா ரேஷியோ என்னது? 1:0.5.
அமோனியா எவ்வளோ மோல் இருக்குது? 38 மோல். அப்போ இதில் பாதினா எவ்வளோ கிடைக்கும்? யூரியா கிடைக்கும். அப்போ எத்தனை மோல் யூரியா கிடைச்சிருக்குன்னா 19 மோல் யூரியா கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஈக்குவல் டு 19. சரி, எத்தனை கிராம் யூரியா கண்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னு என்ன செய்யணும்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 19 இன்ட்டு யூரியானுடைய மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் யூரியா, மோலார் மாஸ் ஆஃப் யூரியா கண்டுபிடிச்சு என்ன செஞ்சுன்னா மல்டிப்ளை பண்ணி. நான் இதில் எது போட்டிருக்கேன், நம்பர் எவ்வளோ யூரியா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் யூரியா கிடைக்குன்னு போட்டிருக்கிறேன். எனக்கு கிராம் தான் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், 19 எதால் மல்டிப்ளை பண்ணணும், யூரியானுடைய மோலார் மாஸ்லாம் மல்டிப்ளை பண்ணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது வந்து 308 கிராம் வருது. நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம், NH2CO NH2, அப்போ என்ன வரும், N2H4CO. அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்க, இது வந்து 28 + 4 + 12 + 16, இதை ஆட் பண்ணி மோலார் மாசாக மாறிக்கிட்டு இந்த மோலார் மாசம் எதாவது மல்டிப்ளை பண்ணால் 19 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி நம்பர் கிராம்ஸ் ஆஃப் யூரியா ஆஃப் டைம். ஸோ இது மாதிரி என்ன செய்யணும்னா, இந்த ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா போதும், இந்த டேபிளில் கலம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ரியாக்டண்டும் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த சம்ஸ்லாம் என்ன செஞ்சிடலாம், செஞ்சிடலாம். தேங்க்யூ வெரி மச்.